நடத்துவதற்கான மகத்தான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் இதற்கு முக்கியமான காரணம் தமிழ்நாடு என்பது எப்போதும் சதுரங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஓர் மிகப்பெரிய பதவியை அடைய முடியும் என்பதை சதுரங்கம் கற்றுத்தருகிறது சர்வதேச சதுரங்க போட்டியை இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு நடத்துவதற்கான மகத்தான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க மாமல்லபுரத்தில் நடக்கவிருக்கிறது என்பது மற்றொரு இனிப்பான செய்தி மாமல்லபுரம் என்பது சர்வதேச வரைபடத்தில் இடம்பெறத்தக்க சரித்திர புகழ் வாய்ந்தது என்பது மட்டுமில்லாமல் அது இந்திய கட்டடைக்கலைக்கான அருங்காட்சியகம் என்று சொன்னால் மிகையாகாது அங்கு திறந்தவெளி சிற்பங்கள் குகை கோயில்கள் ஒற்றை கல்லில் சிற்பங்கள் என்ற அனைத்து நுட்பங்களும் அடங்கியிருக்கிறது இந்த கடற்கரை கடற்கரையில் நாம் நாற்பத்தி நான்காவது உலக சதுரங்க போட்டியை நடத்துவதற்கான மகத்தான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் இதற்கு முக்கியமான காரணம் இதில் நடத்துவதற்கான வாய்ப்பு வருவதற்கான சூழல் இருக்கிறது என்றவுடன் உடனடியாக ஆணைகளை பிறப்பித்து நம் சென்னையில் இது நடத்தப்பட வேண்டும் என்கிற முயற்சிகளை முன்மொழிந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இதன் தொடர்பாக உடனடியாக பணியாற்றிய இங்கே இருக்கிற இந்த இந்தியாவின் சதுரங்க அமைப்பின் பிரதிநிதிகளும் நம்முடைய அரசாங்கத்தினுடைய அலுவலர்களும் தான் இவர்களுடைய கூட்டு முயற்சியினால் வெகு விரைவாக இந்த வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் தமிழ்நாடு என்பது எப்போதும் சதுரங்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஓர் ஒரு ஓர் அரசு என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதுவும் சதுரங்கம் என்பது பலவிதமான பரிமாணங்களை கொண்டிருக்கிறது எல்லா யுத்தங்களும் முதலில் மனத்தில்தான் நடத்தப்படுகிறது என்று சீன அறிஞர் சங் தன்னுடைய போர்க்கலை நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அதனால் அந்த காலத்தில் போர்க்களத்திற்கு செல்வதற்கு முன்னால் மன்னர்கள் சதுரங்கத்தை விளையாடிவிட்டுத்தான் செல்வார்கள் அதிலே ஒரு தத்துவம் இருக்கிறது அந்த ஒரு அரசனாக இருந்தாலும் சரி அரசியாக இருந்தாலும் சரி வெட்டுப்பட்ட பிறகு பெட்டிக்குள் செல்வது நிகழ்கிறது ஒரு சாதாரண சிப்பாய் கூட வாழ்க்கையில் முயற்சி இருந்தால் முன்னேறி மிகப்பெரிய பதவியை அடைய முடியும் என்பதை சதுரங்கம் கற்றுத்தருகிறது பொறுமை தேவைப்படுகிறது நேரம் மறைகிறது காலம் மறைகிறது இடம் வரைகிறது அந்த போட்டியிலே ஈடுபடுபவர்களுக்கு தமிழ்நாடு பள்ளிகள் அளவிலும் கல்லூரிகள் அளவிலும் எண்ணற்ற வகைகளில் இந்த சதுரங்கத்தை விளையாடுபவர்களை ஊக்கப்படுத்துகிற காரணத்தால் பல விளையாட்டு போரர்கள் வீரர்கள் சர்வதேச அளவிலே வெற்றி பெற்று நம்முடைய நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இந்த போட்டியும் தமிழ்நாட்டில் நடைபெறுவது என்பது சிறப்பு வாய்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது இதை எல்லா வகையிலும் இதுவரை நடந்த இந்த நாற்பத்தி மூன்று போட்டிகளை விட மகத்தான போட்டியாக நாம் மலரச் செய்வோம் என்கிற உறுதியை தமிழ்நாடு அரசின் சார்பாக நான் தெரிவித்துக்கொண்டு இவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்